ஏய் காலையில மணி 8 ஆகுது இது வரைக்கும் தூங்கி கிடக்குறேன் அதி காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சா செல்வம் வீடு தேடி வரணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்படி தூங்கி கிடக்கிய என்னங்க காலையில 8 மணிக்கெல்லாம் எழுப்பி ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏய் நான் என்ன புலம்பிக்கிட்டா இருக்கேன் என்ன நீங்க சொல்றபடி பார்த்தா சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் எந்திரிச்சு பேப்பர் போடுறவனும் பால் பாக்கெட் போடுறவனுக்கு செல்வம் தேடி வந்து ஆறு மாடி வீடு கட்டி ஆடிக்கார் வாங்கி ஓஹோன்ல இருக்கணும் அவங்க சாதாரண வீட்லயும் துடிபிடிச்ச சைக்கிள் தான் சுத்திட்டு இருக்காங்க என்னங்க முழிக்கிறீங்க பதில் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி வணக்கம் வெளியே போங்கடா அயோத்திய ராஸ்கல்களா ஐயா ஜாலி பாயாசம் ஒரு தரம் பாயாசம் ரெண்டு தரம் பாயாசம் மூணு தரம் அடுப்படியில் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க ஏங்க அது ஒண்ணும் இல்லைங்க சமையல் புக்குல பாயாசம் நல்லா கொதிச்சு வந்து இறக்கும் போது ஏலம் போட்டா பாயாசம் நல்லா மனமா இருக்குன்னு சொன்னாங்க அதாங்க ஏலம் போடுறேன் பாயாசம் கொதிச்சு வரும்போது ஏலக்காய போட சொன்னா இவ ஏலத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த வீட்டுக்கு என்னென்ன சோதனைலாம் வரப்போதோ மாதவா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் கடை டீக்கும் வீட்டு டீக்கும் என்ன வித்தியாசம் கடை டீக்கும் வீட்டு டீக்கும் என்ன வித்தியாசம்னா கடையில் டீ கிளாஸை நல்லா கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டீ கொடுப்பான் இதே வந்து வீட்டில் டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி ஊற்றுங்க புரியலையே இப்போ பார் ஆ மினல் டீயில் இடிப்பு கம்மியாக இருக்கு கொஞ்சம் சுகர் போட்டு கொண்டாதியா என்ன இப்ப புரிஞ்சா ரொம்ப தெளிவா நம்ம வீட்டில் காசு பணம் தேடி வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும்னா என்ன செய்யணும்னு தெரியுமா தெரியுங்க அப்ப என்ன பண்ணணும் சொல்லு முதல்ல நம்ம ராசிப்படி வீட்டு வாசல்ல வாஸ்துப்படி எந்த திசையில வைக்கணுமோ அந்த திசையில வைக்கணும் அதிகாலையில் மாட்டு சாணத்தில் வாசம் தெளித்து அரிசி மாவால் கோலம் போட்டு நெய் விளக்கு ஏற்றணும் வீட்டு சாமி அறையில் பூமாலையெல்லாம் போட்டு வீட்டில் மணி யோசை எழுப்பி மங்களகரமாக வச்சுருந்தோம்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுங்க இது நம்புற மாதிரி இல்லை ஏங்க அப்படி சொல்கிறீங்க இதை எல்லாமே செய்யாமல் ஒரு இடத்துல வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது எங்கெங்க டாஸ்மார்க் இருக்கு இல்லையா அவங்க என்ன வாஸ்துப்படி வாசலாக வைக்கிறாங்க இல்லை வாசு தெளித்து கோலம் போட்டு விளக்கா ஏற்றுறாக சாமிக்கு மாலை இல்லாமல் போடுறாங்க அதெல்லாம் பண்ணாமலே அங்கே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதே எங்க மனுஷனுக்கும் செல்போனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது காலும் பேலன்ஸும் தான் ஆனால் என்னங்க சொல்கிறீங்க புரிகிற மாதிரி சொல்லுங்க புரிகிற மாதிரி சொல்லணுமா மனுஷனுக்கு கால் இல்லைன்னு வச்சுக்கோ பேலன்ஸ் பண்ண முடியாது செல்போனில் பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது இதுதான் மனுஷனுக்கும் செல்போனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏங்க நீங்கள் இங்கே பிறக்க வேண்டிய ஆளே இல்லைங்க ஆ நீ சொல்கிறது உண்மைதான் நான் இங்கே பிறக்கலை நான் பிறந்தது வந்து ஆஸ்பத்திரியில் இந்த எகத்தானம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ யாரா